அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பற்றியான தகவல் வெளியில் வந்திருக்கு. ஸோ அது எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியமன் இளங்கோவன். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் வந்து 24ஆம் தேதி துவங்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு மணி நேர டெஸ்ட்டு, 40 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 30 கேள்விகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுனா போதும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விகளுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அந்த கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு 5 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 40 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 8-8 கேள்வி ஒரு யூனிட்டுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு யூனிட்டை மிஸ் பண்ணால் கூட நீங்கள் நிச்சயமாக 30 கேள்வி தாராளமாக எழுத முடியும். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. அந்த 2 மார்க்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஷார்ட் அண்ட் ஷார்ப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்களோ அதை வந்து அப்படியே அப்ஜெக்டிவாக மாற்றினாக்கா எத்தனை கேள்விகள் உங்களால் பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 4 வருஷம் அல்லது 3 வருஷம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்கள். அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் கொஸ்டின் பேப்பர் அமையும். அதே போல் ஒரு பிக் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எப்படி நீங்கள் எழுதுவீங்க, ஒரு 16 மார்க்ஸ் எப்படி எழுதுவீங்களோ அதை வந்து சப் டிவிஷனாக நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா என்ன மாதிரி வந்து அப்ஜெக்டிவில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்படியே நீங்கள் அதையும் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் படிங்க. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் படிச்சிங்கனாக்கா நீங்கள் நிச்சயமாக 30 கேள்வி எழுதுறதுங்க ரொம்ப சர்வசாதாரணமாக எழுதிக்கலாம். 19ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு மார்க் டெஸ்ட், அதாவது சோதனை தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி தேர்வு வந்து அவங்க நடத்துறன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதில் ஆக்சுவலாக வந்து 8 செஷன்ஸ் வந்து நடத்துகிறதா சொல்கிறாங்க. அந்த 8 செஷனில் உங்களுடைய பேட்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் இல்லை உங்களால் அட்டன் பண்ண முடியலனா 21ஆம் தேதி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி வந்து அந்த மார்க் டெஸ்ட் இருக்குதோ அது அதனுடைய அடிப்படையில் தான் வந்து 24ஆம் தேதியினுடைய தேர்வு இருக்க போகுது. மார்க் டெஸ்ட் வந்து மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணுங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த மிஸ் பண்ணாமல் அந்த தேதியில் 19ஆம் தேதி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நிச்சயமாக நீங்கள் என்னோடய லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாமினேஷன் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போது அந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஷெட்யூல் படி 4 செஷனாக வந்து அந்த தேர்வு நடத்துகிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த தேர்வோட டைம்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா 10-11, 11-12, 2-3, 3-4 இந்த மாதிரி 4 செஷன் நடக்கும். இந்த 4 செஷன்லேயும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ மார்னிங் அட்டன் பண்ணுறவங்க 10-11 அட்டன் பண்ணுற கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக 11-12 இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அதையே வச்சு நீங்கள் படிக்க வேணாம், அதே கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் நினைக்க வேணாம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த முறை எப்படி அவங்க கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வெப் கேமரா இருக்கணும் அல்லது கேமரா இருக்கணுங்கிறத வார்த்தையை சொல்லிட்டாங்க. மைக்ரோஃபோன் இருக்கும் அல்லது மைக் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அந்த ஒரு மணி நேர டெஸ்ட் வரைக்கும் முழுமையாக உங்களை வாட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவள் எந்த விதமான சாஃப்ட்வேர் கொடுக்க போகிறாங்க, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அன்னைய தேதியில் நான் நிச்சயமாக சொல்லிடுவேன். இருந்தாலும் ஒரு கான்சியஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இந்த 1 ஹவர் டெஸ்ட் வரைக்கும் முழுமையாக கண்காணிக்கப்படுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது எந்த விதத்தில் வந்து உங்களை வார்னிங் கொடுப்பாங்க, எத்தனை தடவை வந்து வார்னிங் கொடுத்தா உங்களோட எக்ஸாமினேஷன்லேருந்து உங்களை வந்து எக்ஸிட் பண்ண வச்சுருவாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன, இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தானே, ஈஸி தானே அப்படிங்கிறது எல்லாமே சொல்லலாம். இந்த எக்ஸாமினேஷன் மேபி ஈஸி, ஆனால் இந்த எக்ஸாமினேஷன் என்வரன்மெண்ட் வில் பி டஃப், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இந்த நீங்கள் கேமராவில் பிரச்சனையோ அல்லது நெட் பிரச்சனையோ அல்லது எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் ரொம்ப கான்சியஸாக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய செல்ஃபோனோ அல்லது லேப்டாப்போ ஃபுல்லி சார்ஜாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பவர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வீட்டில் யூபிஎஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதும்போது நீங்கள் எந்த என்வரன்மெண்ட்டில் எழுதுறீங்க அப்படிங்கிற அந்த ரூமை, உங்களுக்கு செப்பரேட் ரூம் இருக்கா, உங்களுடைய டேபிள் எல்லாமே நீங்கள் வந்து தயார் நிலையில் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ரஃப் ஒர்க் செய்வதற்கு நீங்கள் அவங்க உங்களுடைய ஏ ஃபோர் ஷீட் மாதிரி வச்சு நீங்கள் ரஃப் ஒர்க் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் அந்த ரஃப் ஷீட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாமினேஷனில் சின்ன சின்ன கால்குலேஷன் அல்லது ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தகுந்த அடிஷனலாக என்ன தேவையோ அதை நீங்கள் கையில் வச்சுக்கணும். உங்கள் மெயில் ஐடியும் உங்கள் ஃபோன் நம்பரையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதே போல் ஃபீஸ் கட்டாதவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஃபைனல் செம்முக்கு வந்து இருக்கக்கூடியவங்க யாராவது அரியர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களும் இதை ஃபீஸ் கட்டலாங்கிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சரியாக கட்டிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கான தேதியை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் டேட்டு, டைம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்கள் பேட்ச் டைம் பார்த்துக்கோங்க. உங்கள் காலேஜில் வந்து நீங்கள் டச் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான அந்த தகவல் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். அதே போல் இது வாட்ச் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து உங்களுடைய காலேஜிலேருந்து தான் உங்களை நேரடியாக வாட்ச் பண்ண போகிறோம்.
போகிறாங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து கேட்கக்கூடியது வைவா வைஸ் கேட்பீங்க. ஸோ வைவா வைஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் கிடையாது, இன்டர்னல் எக்ஸாமினர் தான் இருக்காங்க. அதனால் உங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து இன்டர்னல் எக்ஸாமினர் இருக்காங்களோ அவங்கள வந்து யார் ஹெச்ஓடி நியமிக்கிறாங்களோ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக நிச்சயமாக வருவாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிச்சயமாக வைவா வைஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் மீட்லேயே நடத்திக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதுக்கு தயார் நிலையில் இருக்கணும். ஃபைனல் ப்ராஜெக்டினுடைய ரிப்போர்ட்டு, அதனுடைய சாஃப்ட் காப்பியும், அதே போல் ப்ரெசன்டேஷனுடைய சாஃப்ட் காப்பியும் நீங்கள் ரெடியாக தயார் நிலையில் வச்சுக்கணும். உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர், அதே போல் சிடி ஃபார்மேட், இது எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம 70-30 ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இதை ஈச் ஒன் மார்க்னு எடுத்துட்டீங்கன்னா 30 மார்க்ஸ் இதில் அலாட் பண்ணி கொடுக்க போகிறாங்கிறது அர்த்தமாயிடுது. அதே போல் 70 மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸினுடைய பெர்ஃபார்மன்ஸ், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது இன்டர்னலாக இருக்கலாம், அல்லது அட்டண்டன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸினுடைய டோட்டல் பர்சன்டேஜாகவும் இருக்கலாம். ஸோ இது மூணும் சேர்ந்த ஒரு கம்பைனாகவும் கூட இருக்கலாம். ஸோ இது எதை வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க, அது 70% கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் டோட்டல் மார்க் 70+30 நீங்கள் வந்து நிச்சயமாக 100% தான் இருக்குங்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்ல மார்க் எல்லாருமே எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய சில நடைமுறைகள் சிக்கல்கள் வந்து எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. இன்கேஸ் ஆஃப் உங்கள் வந்து கரண்ட் ஃபெயிலியரோ அல்லது நெட் ஃபெயிலியரோ எதாவது வந்தாக்கா உடனே உங்களுடைய ஹெச்ஓடிக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டைம் வந்து அலாட்டட் டைமில் அவங்க கண்டிப்பாக நடத்தி முடிச்சிருவாங்க. 10-11 நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியுமா, ஒரு கொஸ்டின் பேப்பர் மாற்றி பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஆன்சருங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் நம்பரையும் அந்த ஆன்சர் நம்பரையும் சரியாக பார்த்து தான் நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வித்தின் இவர் ஷார்ட் பீரியட் வந்து கண்டிப்பாக எவல்யூட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது கம்ப்யூட்டரைஸ்ட் எவல்யூஷனுங்கிறதுனால இம்மீடியட்டாக அந்த மொமெண்ட்லேயே உங்களுக்கு மார்க் தெரியும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் உங்களுடைய டோட்டல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்தின் 15 டேஸ், வித்தின் ஒரு 10 டேஸ்க்குள்ளாரியே வந்து டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கே கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெல் எக்யூப்டாக இருப்பீங்க ஆல்ரெடி. நான் சொல்லக்கூடிய மெயின் அட்வைஸ் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஸ்மால் கொஸ்டின்ஸும் அதே போல் பிக் கொஸ்டின்ஸையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ஜெக்டிவில் கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் டஃப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து பல சிக்கல்களில் கொரோனாவுடைய பாதிப்புகள் நிறைய இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமினேஷன் நேரில் நடத்தலை, நாங்கள் வந்து இதை ஆன்லைனில் தான் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முடிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக எழுதுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நான் நிறைய தெளிவுபடுத்தியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தேவையான தகவல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.